வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சேலம் ரீச்லேண்ட். சேலம் கண்ணங்குறிச்சியில் புது வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தேவையான எல்லா விவரங்களையும் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீடு கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த வீடு இருக்குங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த திசையில் இருக்குது. இதனால் இந்த வீட்டோட அளவு 28x50, அதாவது 1400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதனோட இடம் பில்டிங் வந்து 1100 சதுரடியில் கட்டியிருக்காங்க. இதில் 2 பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. அப்புறம் ஒரு ஹாலு, கிச்சன், பூஜை ரூம், கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங் ரூம், இது எல்லாமே இதில் இருக்குது. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு பாத்ரூமும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஹாலு, ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க. ஹாலில் இருந்துட்டு ரைட்டில் போனால் ஒரு பெட்ரூம்ங்க, அந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இதுதான் இதில் பூஜை ரூமும் இருக்குங்க. இது சின்னதாக டைனிங்கு. இது ஒரு பெட்ரூமு, இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூமு. கிச்சனுக்கு பக்கத்தில் சின்னதாக டைனிங் மாதிரி இருக்குங்க, டைனிங்கும் இருக்குது, அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் முடியலைங்க, கம்ப்ளீட் ஆகலை ஒர்க்கு. ஃபால் சீலிங் வச்சுருக்காங்க. போர்ட்டிகோ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வென்டிலேஷன் வச்சு நல்லா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில கேப் விட்டுருக்காங்க. நல்லா ஒரு வென்டிலேஷன் வர அளவுக்கு இடம் விட்டுருக்காங்க. இதனோட ரோடு 20 அடி ரோடுங்க. இந்த இடத்துல என்னென்னா வரிசையாக 4 வீடு கட்டியிருக்காங்க. இதில் 3 வீடு செயலாயிடுச்சுங்க, இன்னும் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடு மட்டும் இப்போது நிற்குது, அது வந்து இன்னும் ஒர்க் முடியல, ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா அதை வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வுட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ரேட்டுங்க. இல்லை எங்களுக்கு வுட் ஒர்க்கும் ஃபால் சீலிங் எல்லாம் வேண்டாம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ரேட் என்னங்கிறத அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதாங்க சேலுக்கு வந்திருக்கிற வீடு. நீங்கள் இதை இது புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக முடித்து உங்கள் கையில் கீ கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கீ கொடுத்துருவாங்க. பாருங்கள், வரிசையாக வீடு இருக்கிறதுனால பாதுகாப்பாகவும் இருக்குங்க. 3 வீடு செயலாச்சு, இது 1 மட்டும் பாக்கி இருக்குதுங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு வீட்டோட அமைப்பு முன்னால் ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இதனோட பின்னால் பக்கம் பின்பக்கமும் வீடுங்க எல்லாம் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது. சுற்றிலும் வீடுங்க இருக்குது, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த பில்டிங்கும் இந்த பிளாட்டும் அப்ரூவ்டுங்க. அதனால் நீங்கள் வாங்கணுனாக்கா லோன் போட்டு கூட இதை வாங்கிக்கலாம். இந்த வீட்டுக்கு போரும் போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா உங்கள் பேரில் நல்ல தண்ணிக்கும் அவங்க வாங்குற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடை பற்றி ஏதாவது இன்னும் டீட்டெயில் வேணும், இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடு இல்லை ஒரு நிலம் விற்கணும் அப்படின்னாக்கா அதை அந்த வீடியோவையோ இல்லை ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்புங்க. அதை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணிவிட்டு அதை ப்ரமோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.